வணக்கம் நேர்களே நான் தான் உங்கள் பால் பாண்டி அண்ட் யூ ஆர் வாட்சிங் பாட்காஸ்டு அகையப்பட்டது மனிதர்களாக பிறந்த நம்ம எல்லாருக்குமே தனித்தனி வேற்றுமை இருக்குது தான் ஒன்று ஒன்றும் ஒரு வகையாக தான் சுற்றிக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி கன்றவைகள்லாம் பார்க்காம விசித்திரமான மற்றும் வித்தியாசமான சிலரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம எல்லோரும் சந்தோஷ் சுப்ரமணியம் படம் பார்த்துருப்போம் அதில் ஹீரோயின் ஜெனிலியா நல்லா க்யூட்டாக அரலூஸ் மாதிரி தான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க காலேஜில் படிச்சுக்கிட்டே ரெண்டு பாண்டு பசங்க இஸ்கூல் பாய்ஸ் பாண்டிங்க முட்டுனா கொம்பு மலைக்கும்னு ஒரு காமெடி பண்ணியிருப்பானுங்க அதை இந்த அரலூசு அப்படியே அந்த படம் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி நல்லா க்யூட்டாக அழகாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் நல்லா தான் இருக்குது அந்த கன்றாவை மாதிரி நம்ம டிக்டாக்லையும் நிறையா முழுமெண்டலுங்க க்யூட்டாக பண்ணுறேன்னு கிரிஞ்சி பண்ணிக்கிட்டு கிடக்கிறாளுங்க எனவே இந்த கொம்பு மலைக்கிற கான்செப்ட் வந்து சின்ன பிள்ளையா இருக்கையில இந்த மாதிரி நிறையா கேட்டிருப்போம் ஆனால் அமெரிக்காவில் ஒருத்தன் ஆட்டோட கொம்பை சர்ஜிக்கலா அவனோட தலையில் செலுத்தியிருக்கான் இதெல்லாம் என்ன ரகம்னே தெரியலை கன்றா ஃபஸ்ட்டு இப்படிப்பட்ட ஐடியாவை எப்படி பிடிச்சான்னு தெரியலை இருக்கேன் இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கே பல லட்சம் செலவாயிருக்கும் ஏன்னா இது எவ்வளோ பெரிய சர்ஜரி ஒரு ஆட்டோட கொம்பை பிடுங்கி ஒரு மனுஷனோட மண்டையில் வச்சு தைக்கிறதுனா சும்மாவா யாராச்சும் மண்டையில் மசாலா உள்ளவங்க இப்படி பண்ணுவாங்களா ஆட்டு புழுக்க சைஸில் மூளை இருந்தால் தான் இப்படியெல்லாம் யோசிக்க தோணும் ஏ இப்போ எனக்கு சத்தியமாக புரியலை இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஆடு இதை பார்த்து வாவ் எவ்வளவு அழகாக இருக்குது அந்த கொம்பு சும்மா லாங்காக ஸ்ட்ராங்காக செக்ஸியாக இருக்குது அந்த நீளமான ரெண்டு கொம்புகளை பிடுங்கி எடுத்து என் மொட்டை மண்டையில் வச்சு அதை தச்சு அழகு பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு ஒரு கிறுக்கேன் யோசிச்சுருக்கான்னா பார்த்துக்கங்களேன் இவன் கொம்பு வச்சதை கூட நான் மன்னிச்சிருவேன் ஆனால் பேர் மட்டும் பிரெயின்னு பேர் வச்சிருக்கான் டே 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 ஆட்டு புழுக்க பிரெயின் அப்படின்னு மாற்றிடணும் இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் ஜஸ்ட் அன்பிலீவபிள் அடுத்து அதுலேயாச்சும் மிஸ்டர் ஆட்டு புளுக்கை பிரெயின் ஆடு மாதிரி கொம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும்னு நினச்சாரு ஆனால் இதில் ஆடாகவே மாறி ஒருத்தன் நோபல் பிரைஸ் முத கொண்டு வாங்கியிருக்கான்னா பார்த்துக்கோங்களேன் மதர் தெரேசா நெல்சன் மண்டேலா பராக் ஒபாமா இப்படிப்பட்ட பெரிய பெரிய மேதாவிகளா வாங்கிய நோபல் பிரைஸ இந்த ஆட்டு புழுக்கை மனிதனும் வாங்கியிருக்கான்னா என்ன ஒரு ஆச்சரியம் ஆமா இப்ப நீ என்ன மேய்ஞ்சு குளிச்சுட்டானு உனக்கு நோபல் பிரைஸ் கொடுக்குறானுங்க அப்படின்னு பார்த்தா நம்மால உண்மையாலே புல்லு மேயறாங்க தலைவன் மூணு நாளா சோறு தண்ணி இல்லாம வெறும் புல்லா தின்னுபுட்டு திரியறாப்புல புதுசு புதுசா யோசிக்கிறாங்க உலகத்துல சரி நோபல் பிரைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதனால என்ன பிரயோஜனம் யாருக்கு பலன் இதனால உனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா தலைவர் ரஜினிகாந்த் பாருங்களேன் சரி லாஸ்ட் பட் நாட் லீஸ் லிஸ்ட்டில் கடைசியாவில் பார்க்குறதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைங்க யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இப்போவே வீடியோவை ஸ்டாப் பண்ணிருங்க ஏன்னா நீங்கள் பார்க்க போகிற விஷயம் ரொம்ப பயங்கரமானது இதை பார்த்துட்டு நானே பயந்துட்டேன்னா பார்த்துக்குங்களேன் சரி என்ன கருமுட்டாது பார்க்கவே சைக்கலை அது என்னது கண்ணத்துல கம்பி கம்பியா நீட்டிக்கிட்டு கிளம்புது இதை பார்க்க இந்த பேய் படத்தெல்லாம் சூனிய பொம்மை வச்சிருப்பானுங்கல்ல சும்மா கொடூர எஃபெக்ட் காண்டி அந்த மாதிரி இருக்குது இந்த வீட்டுக்கு வெளியில திருஷ்டி பொம்மை எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அதோடலாம் பயங்கரமா இருக்குது ஸ்பைடர் மேன் பேட்மேன் சூப்பர்மேன் அந்த வரிசையில கேட்மேன் புலி மனிதன் ஆகாயப்பட்டது இவருக்கு புளி மாதிரி பார்க்க இருக்கணும்னு ஆசையான் எங்க இதெல்லாம் ஒரு ஆசையாங்க என்கிட்ட கேட்டால் இது எவ்வளோ மேலுதான் அந்த ஆட்டு புளுக்கைக்கு இதுனாச்சும் கம்பீரமா புலியா இருக்கணும்னு நினைக்கிறா நம்ம டிஆர் சொல்ற மாதிரி இது சிறப்பான புலி சிவப்பான புலி செம்புலி சீரும் புலி இது அரும்புலி இது பெரும்புலி இந்த மாதிரி ஆவுறதுக்கு தலைமை இரநூறாயிரம் டாலர்ஸ் அதுவும் யூஎஸ் டாலர்ஸ் செலவர் பண்ணியிருக்காப்ல ஐ மீன் யூ ஹேவ் டு கிவ் இட் டு ஹிம் மேன் லைக் ஃபார் த டெடிகேஷன் டு டேம் ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே கேள்வி ஏன் எதுக்கு இவர் மற்ற புளி மாதிரி தான் ஒரு மாமிச விலங்கு ஸோ அவர் சாப்பிட்றது எல்லாமே பச்சையாக தான் இருக்கும் எந்த பச்சை இல்லைங்க இந்த பச்சை இவர் இப்படி கொடூர புளி ஆகிறதுக்கு என்னென்ன பாடி மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போமா காது அறுத்தல் மற்றும் பிதுக்குதல் உதடு தைத்தல் மூக்கு உடைத்தல் மற்றும் சப்பையாக்குதல் உதடு கண்ணம் மற்றும் தாடையில் சிலிக்கான் ஜெல்ஸ் நிரப்புவது மற்றும் கம்பி குத்தி மாற்றுதல் இவரோட ஃப்யூச்சர் கோல்ஸ் என்னென்னா சர்ஜரி பண்ணி புளியோட காதை அவரோட மண்டையில் மாட்டணுமா வெல் எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஏதாச்சும் பெருசாக ஆகணும்னு ஆசை கனவு லட்சியம் எல்லாம் இருக்கும் அதில் சிலர் என்ஜினியர் டாக்டர் டீச்சர் கம்பவுண்டர் இப்படிப்பட்ட ஆசைகள்லாம் இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு இந்த ஆடு மாடு குரங்கு குதிரை சிங்கம் புலி இப்படிப்பட்ட மாமிச ஐட்டங்களாக ஆகணுங்கிறது தான் எல்லாமே ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என் செல்வங்களே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்கணும்னா அதே தான் ஒரு லைக்கை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப்பை போட்டு விடுங்க இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி நிறைய சுவாரஸ்யங்களான விஷயங்கள் நாட்டு நடப்பு என்னென்ன நடக்குது மற்றும் என் மண்டையில் என்ன ஓடுகிறது இப்படிப்பட்ட பல விஷயங்களை நான் அந்த சேனலில் பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்